Hi students, good morning. Now, உங்கள் ஜெனோ மிஸ் இன்னைக்கு வந்து தையல் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். தையல் கிளாஸில் ப்ளவுஸில் பேக்கில் கயிறு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த கயிறை எப்படி தைக்க போகிறோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க மிஷினுக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பின்னாடி நம்ம எப்பயுமே ரெண்டு கயிறு நம்ம செய்வோம். ரெண்டு கயிறு இங்கே பாருங்கள். இந்த ரெண்டு கயிறு நம்ம குஞ்சை வச்சு நேற்று சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, ரெண்டு கயிறு இதே மாதிரி தான் நம்ம இப்போ இது கடையில் வாங்கினது நம்ம இப்போ தச்சு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மீட்ரு துணி நீளம் இருந்தால் போதும். ஒரு மீட்ரு துணி நீளம், அதை ரெண்டாக கட் பண்ணி அரை அரை மீட்டராக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சதுரமான துணி வந்து குஞ்சத்துக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், மிஷினில் வச்சு இப்படி ரெண்டாக மடித்து இந்த ஓரம் தையல் போடணும். இப்படி ஆரம்பிக்கணும் தையலை கயிறு தைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா ரஃப் அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், மிஷினில் தைக்கிறோம் இல்லைங்களா. தச்சு இதை அப்படியே கொண்டாந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி தச்சிடணும், ஓப்பன் இல்லாமல். இங்கே பாருங்கள், அப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்க, இந்த பீஸை நம்ம இப்போ மடித்து தச்சிட்டோம். பாருங்க, பீஸை நம்ம இப்போ மடித்து தச்சிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம், இங்கே ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இந்த நூல் கொடுத்து நம்ம இப்போ திருப்பி தைக்க போகிறோம். ஆ, வெயிட் பண்ணுங்க, பாருங்கள் பாருங்கள், ஊசியில் நாலாக நீங்கள் நூல் கோத்துக்கணும். இங்கே பாருங்கள், கோத்துக்கிட்டு அப்படி முடிச்சு போட்டுடணும். ஊசியில் நாலாக இப்போ இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ண இடத்துல இந்த ஊசியை வச்சு நம்ம அப்படி ரெண்டு குத்து குத்தணும். குத்திட்டு இங்கே பாருங்கள், அந்த இடத்துல இப்படி அடி ஊசியோட அடியை இப்போ உள்ளார விடணும். உள்ளார விட்டால் ஊசி வந்து ரெண்டு சைடும் தெரியக்கூடாது. உள்ளார விடும்போது நடுப்பற உள்ளே போயிடணும் பாருங்க. ஊசி வந்து உள்ளார விடும்போது வெளியில் வரக்கூடாது. நான் உள்ளே போயிடுச்சு பாருங்கள், ரெண்டு சைடும் ஊசி தெரியல. ஆ, கடை 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 கடைன்னு நம்ம ஊசியை இப்படி உள்ளே தள்ளி எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்கள், ஊசியை உள்ளே தள்ளி பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும். ஊசி நூலோடு உள்ளே வருது.
ஊசி வெளியில் வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த பாருங்க, ஊசி வெளியில் வந்துருச்சு. இப்போ இப்படி ஊசியை பிடிச்சிக்கிட்டு இந்த அடிப்பகுதியை நம்ம கொஞ்சம் பெரட்டி விடணும். பாருங்க, இந்த அடிப்பகுதியை இப்படி இப்படி நம்ம இழுத்து விடணும். அப்போது அது உள்ளே போயிடும், இது வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, இப்படி ஊசியை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த நம்ம வெளியில் இப்படி கொண்டு வரணும். அதான் பெரட்டி எடுக்கிறது. வந்துருச்சு பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்க, என்ன ஊசியை பிடிச்சிருக்கேன்னா இங்கே பாருங்க. இந்த நூல் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி விடும். சுருக்கி விட்டால் அது வெளியே வரும். இங்கே பாருங்க, வந்துருச்சா? இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வெளியில் அப்படி தள்ளணும். அப்படி பிடிச்சிருக்கவங்களா இந்த இடத்துல இதை கொண்டாந்து டைட்டாக கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். இது நிறையா செஞ்சால் நமக்கு வராது. பாருங்க, பாருங்க, உங்களுக்கு நேராக தான் நான் செய்கிறேன். சுருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து விடும். பாருங்க, எடுத்துட்டோமா? இன்வைட் பண்ணிட்டோம் அரை மீட்டரை. இங்கே பாருங்க, சூப்பர் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இந்த பீஸை இப்படி ரெண்டாக முகனையை மடிக்கணும். முகனையை மடிச்சுட்டு இந்த முகனை இதில் வச்சு இப்படி மூடிடணும். இப்படி மூடிட்டு இதிலிருந்து இந்த ஓரம் வரலையும் இப்போ நம்ம தையல் போடணும். இந்த பீஸை ரெண்டாக மடிச்சிடணும். இதை கொண்டு வந்து இந்த மூளையில் வச்சிடணும். இங்கே பாருங்க, இதை இப்படி மடித்து இந்த இதிலேருந்து தையல் போடணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி தையல் போட்டிருக்கு. தையல் போட்டதை லைட்டாக பிசுற அப்படி நம்ம வெட்டி விட்டுட்டு இதை திருப்பினா அழகாக குஞ்சம் வந்துடும். வந்துருச்சு குஞ்சம். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியலனாலும் வேறு இது வந்து நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி தருவேன், ஓகேங்களா? இன்னொரு வாட்டியும் சொல்லி தருவேன். இங்கே பாருங்கள், ஒரு குஞ்சம் ரெடியாச்சா? இந்த பாருங்கள், இன்னொரு குஞ்சமும் நம்ம இப்போ தைச்சிட்டோம். பேக்கில் கயிறு கட்டுறதுக்கு ரெண்டு குஞ்சம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த குஞ்சம் வந்து பார்த்தீங்களா அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோமா? இது வந்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இன்னமும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு எடுப்பேன். என் சேனலை வந்து போய் முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் போடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட்டு கிளாஸில் சந்திக்கிறேன். உங்கள் ஜெனோமிஸ். தேங்க்யூ.